Okay, Excel is a very formula. We will have a formula. But this is a formula. In the interesting video, upper, proper, lower, three interesting formula. Short of in the moon table, we will formula try this formula. First, in the table, lower case, upper case, upper, lower, lower. This complete upper character, you feel UPPER formula open. In the formula, there is an argument. In the argument, you select the input, the formula work. India, you select enter, India complete upper case. அதுக்கப்புறம் நீங்க இத drag பண்ணிட்டு வேணும்னா காப்பி பண்ணி இங்க வேல்யூவா பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ லோயர்ல இருக்கிற டெக்ஸ்ட் அப்பர்ல மாத்துற மாதிரி ஒரு டாஸ்க் நீங்க முடிக்க முடியும். இந்த அப்பர்ன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது அடுத்த ஃபார்முலா என்ன அப்படினா லோயர். ஒருவேளை உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே கேபிட்டல் இருக்கு அது ரொம்ப பார்க்க நல்லா இல்ல நீங்க ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி லோயர்ன்ற ஃபார்முலா ஓபன் பண்ணுங்க. இதுவும் சிம்பிளான ஃபார்முலா தான். ஒரே ஒரு ஆர்குமென்ட் தான். செலக்ட் பண்ணுங்க enter பண்ணுங்க. கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படினா உங்களுடைய கேஸ் லோயர் கேஸா மாத்திடும். அதுக்கு அப்புறம் இத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி உங்களுடைய அவுட்புட்ட முடிச்சலாம். அவுட்புட்ட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ட கொண்டு வந்துடலாம். ஃபைனலா நம்ம பார்க்க போற ஃபார்முலா என்னன்னா ப்ராப்பர். தேர்ட் ஃபார்முலா ரைட். இந்த ஃபார்முலா என்ன பண்ண போகுது அப்படினா இந்தியாவுல இருக்கிற ஐ மட்டும் தான் கேபிட்டல்ல பண்ணோம். மத்ததெல்லாம் அப்படியே விட்டுறோம். அதே மாதிரி யுஎஸ்ல உள்ள யுஐயும் எஸ்ஐயும் கேபிட்டல் பண்ணோம். அப்புறம் என்ன பண்ணோம் எல்லாமே கேபிட்டல்ல கன்வர்ட் பண்ணிடும். Lower எல்லாத்தையும் லோயர்ல கன்வர்ட் பண்ணோம். ப்ராப்பர் என்ன பண்ணோம் ப்ராப்பரா ஒரு வேர்ட்லயும் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டல்ல மாத்தோம். மத்தது நார்மல் பண்ணிடும். இப்போ நம்ம இந்தியாவை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணுவோம். இந்தியாவுல உள்ள ஃபர்ஸ்ட் கரெக்டர் மட்டும் கேபிட்டல்ல மாறிடுச்சு. drag பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்ல உள்ள எல்லா வேர்ட்லயும் உள்ள first character capital மாறி இருக்கு. இங்கேயும் பாத்தீங்களா நம்பரும் டெக்ஸ்டும் சேர்ந்து இருந்தாலும் first text capital மாறி இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைகள் இருக்கும்போது இந்த மூணு ஃபார்முலாவையும் upperன்ற ஃபார்முலாவையும் lowerன்ற ஃபார்முலாவையும் proper அப்படிங்கற இன்ட்ரஸ்டிங்கான ஃபார்முலாவையும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை தனியா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. இல்லனா ஒரு சில ஃபார்முலா கூட கம்பைன் பண்ணி லைக் mid left right னு ஒரு சில ஃபார்முலா இருக்கு. first name பிரிக்கணும் last name பிரிக்கணும்ன்ற மாதிரி நிறைய டாஸ்க்லாம் நாம பண்ணிருக்கோம். அந்த மாதிரி டைம்ல கூட இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணி nested ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய இடத்துல பயன்படுற ஃபார்முலா தான். இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாவை பேசியிருக்கோம். பெரிய ஃபார்முலாவெல்லாம் கஷ்டமான ஃபார்முலாவெல்லாம் பேசியிருக்கோம். அந்த மாதிரி பட்ட பெரிய ஃபார்முலா சின்ன ஃபார்முலான்னு எல்லா ஃபார்முலாவையும் தெரிஞ்சுக்கணும் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம். ஆர் ஒரு ப்ராப்பரான ஸ்டடி மாதிரி நான் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நான் ஒரு லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை ரெஃபர் பண்ணுங்கள். அதில் கம்ப்ளீட் டுட்டோரியல் இருக்கும். எல்லா ஃபார்முலாவையும் பற்றி நம்ம பயங்கரமாக பேசியிருப்போம். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்குறது நல்லது. கடையமாக பார்ப்பீங்க புரிஞ்சுப்பீங்க ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.